நீரும் கையிர் தனித்திரம்பும் ஆவி குடிபோற வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள், உங்கள் சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? பிறகுங்கள். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னாரின் வரலாற்றை, சேர்க்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மறுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர், பெருவடிகன் மாசாத்துவானின் மருமகள், என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூடியாக்க முடிவுனிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் பொதுமண்டலத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் இழந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி? கோவலன் மனைவி சிலம்பு திருடிய கழுவனின் மனைவி. போதும். யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கழுவன்? என் கணவனா கழுவன்? இல்லை இல்லை, அவரை கழுவன் என்று குற்றம் சாட்டிய கழுவர்களின் கழுவர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிவிட்டான் உன் கணவன். கழுவனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாணியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிழலில் குஞ்சரம் ஊர்பவனே, எண்ணிப்பா, கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே? சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பெற்றவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசே? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்? என்ன அரசே? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது. என்ன? நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்கிறார்கள். உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேழ்மை பெரியவர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களோட கேட்டும் நல்ல தீர்ப்பு. ஆண்டோர்களே, அறிவிமிகு ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை, அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமாள் விற்க வந்தார். மாமாவிகள் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானே கேட்டிருந்தா, நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாய. மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா?
வெட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால், மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு. இதோ பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள்? மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள்! அமைச்சர்களே, அறங்கூறும் சான்றார்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கவிழ்ந்து விட்டதா? வாய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் ஆரம் மரம் திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உறைந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்க செய்தி கேட்டு. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலைகுனியாமல் படை நடத்த முனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாறை எங்கே? 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 மன்னா, மாசுபடரவும் மாநில மிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மறுமொழி எதற்காக? வேந்தர் குலத்துக்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குறை எதற்காக? தேவையில்லை. என்னை காலமெல்லாம் அழவைத்த காவலனே அழு. என் காதலனை, என் கண்ணாளனை, கண்ணிணைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாணி அழு, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கள்வன் அல்ல, கள்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் குன்று வருகாமலை என்று ஆணையிட்ட நானே கள்வன், நானே கள்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடு அம்மா, என்னை மன்னித்து விடு. நீதி தவறியதால் வளைந்து செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள்.